Hi, Vanakkam. This is Prakash Franklin for PetTube Tamil. Nalam, Nalamariyava. Okay, so இன்னைக்கு நம்ம வந்து வேற ஒரு புது breed பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன breed னு பாத்தீங்கன்னா world smallest breed Chihuahua. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இவங்க தான் அந்த சிவாவோ எனக்கு வந்து ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த ஒரு ப்ரீட் இவங்களை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இவங்க வந்து 4 இயர்ஸ் ஓல்டு இவங்க வந்து இப்போ செகண்ட் ஜென்ரேஷனாக எங்கிட்ட இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அது ஒரு இதில் வந்து அது இறந்துருச்சு அதனுடைய ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவங்களுடைய டாட்டர் தான் இவங்க இவங்க வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மெக்சிகன் இவங்களோட ஆரிஜின் வந்து மெக்சிகன் ப்ரீடு இவங்க சதர்ன் அமெரிக்கா அங்கே தான் இந்த ப்ரீடினுடைய ஆரிஜின்னு ஸோ இவங்க வந்து 18th century வந்து இருந்ததுக்கான எவிடென்சஸ் வந்து ரெக்கார்டிக்கலாக இல்லை பட் ஆர்ட்டில் வந்து இந்த சைஸில் டாக்ஸ் எல்லாமே வந்து அங்கே ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இது 18th century இருந்தே இந்த டாக் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் பட் ஏகேசி ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம் அப்படின்னாக்க இவங்கள வந்து 1950s அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஏகேசி ஸ்டாண்டர்டில் அப்போவே வந்து இவங்களுக்கு 11th position இருந்திருக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு காஜியஸான ஒரு க்யூட்டான ஒரு ப்ரீடு தான் சிவாவோ இவங்க பேர் வந்து லியோ ஒரு க்யூட் ப்ரீடு அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க பயங்கர குறும்பனுங்க இப்போ எல்லாம் வந்து கேமராலாம் முன்னாடி இருக்கிறதுனால அப்படியே நல்ல பிள்ளைங்களாம் உட்காந்துட்ருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பயங்கரமான ஆளுங்க ரொம்ப ஒரு வாட்ச்ஃபுல்லான டாகு உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வாட்ச்ஃபுல்லான ஒரு டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிவாவோவை செலக்ட் பண்ணலாம் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு அஃபெக்ஷனட் டாக் இது இதில் வந்து ஒரு டாக் வந்து வேர்ல்டு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ அதனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மில்லி அது வந்து அமெரிக்காவில் இருந்தது டோட்டல் அதனுடைய ஹைட்டே வந்து 4 இன்ச்சஸ் தான் இந்த 4 இன்ச்சஸில் வந்து அந்த டாக் எவ்வளோ ஹைட்டாக இருக்கும் எப்படி இருந்திருக்கும்ன்றத நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள் அதனுடைய ஃபோட்டோஸும் வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணுவோம் ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனட்டு ஹோம் கார்டிங் அதாவது வீட்டுக்குள்ளே வந்து இவங்கள வந்து கார்டிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் வண்டர்ஃபுல் டாகு இதனுடைய ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஹெட்டட் அப்படின்னு சொல்லுவோம் ஐ வந்து முன்னாடி எம்போஸ் ஆகிருக்கும் ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் இவங்கள பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் இதோட சைஸு இவங்க வந்து ஃபீமேல் டாகு ஸோ இதுதான் இவங்களோட சைஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களோட இன்னொரு ஒரு டாக்டர் இருக்காங்க ஸோ அவங்களையும் நான் வந்து காட்டுறேன் அவங்களையும் பாருங்கள் ஸோ இவங்க தான் வந்து இவங்களோட டாட்டர் என்னோட 3rd generation இவங்க தான் அவங்க இவங்களுக்கு வந்து இப்போ 2.5 இயர்ஸ் ஓல்டு இவங்க இவங்களும் வந்து ஆல்ரெடி லெட்டர்மெண்ட் ஆயிருக்காங்க இப்போ அடுத்த ஹீட்டில் வந்து இவங்களையும் மேட் பண்ண போகிறேன் எல்லாமே அப்படியே நல்ல பிள்ளைங்களாம் இன்றைக்கி நம்ம அமைதியாக உட்காந்துருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி கேமரா ட்ரைபேடு எல்லாமே இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைங்களாக வந்து நடிச்சிட்ருக்காங்க இவனையெல்லாம் வந்து ரொம்ப டெரரான ஒரு பசங்க இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான் 1-man army மாதிரி வீட்டில் வந்து 5 பேர் 6 பேர் இருந்தீங்கனாலும் ரொம்ப க்ளோஸாக வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் இவங்க இருப்பாங்க ரொம்ப அஃபெக்ஷனுங்க இது வந்து நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி வீட்டில் வந்து இதை வளர்த்தலாம் அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இதை வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க ஒரு பெட் எனக்கு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி நீங்கள் இதை வந்து வளர்த்தலாம் இது கண்டிப்பாக வாக்கிங் கூப்பிட்டு போகணும் இதுக்கு வந்து நீங்கள் ஓட வைக்கணும் விளையாடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை நார்மலாக இதுக்கு வந்து மீறி போனால்
பர் டேவே வந்து ஒன் அதாவது 100 grams டு 150 grams தான் இதுக்கு வந்து ஃபீடே. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் லைஃப்பில் ஒரு பெட்டு வளர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீகிள் அதுக்கும் அதை விட வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெட்டாகவும் இருக்கும், அதே சமயம் வாட்ச்ஃபுல்லாகவும் இருக்கும். சோஃபாவில் படுத்துட்ருக்காங்க, தேவையில்லாமல் யாராவது வந்து ஃபோனை கீது எதாவது கை வச்சாங்கன்னா கடிச்சு வச்சிடும். அந்த மாதிரி டிக்கெட்டுங்க இவங்க. ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ப்ரீடு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரீடு இது. இவங்களுக்கு வந்து இதுமே நம்ம நார்மல் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம், நார்மல் ஃபுட்டு கொடுக்கலாம், ஹோம் ஃபுட் கொடுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். அப்படி வந்து நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது வந்து அஃபெக்ஷன் பெட், இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ நண்பர்களே, இதுதான் என்னுடைய சுவாவோ. இவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த ஒரு ப்ரீடு. ஸோ இதில் வந்து இந்த ப்ரீடை வந்து நான் வந்து 16 இயர்ஸாக சுவாவோ ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து லிவிங்கில் இருக்கிறவங்க வந்து இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கி நீங்கள் இதை வளர்த்தலாம். அது சைஸ் நீங்களே பார்த்தீங்க. ஸோ இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் எங்கிட்ட வந்து சுவாவோ பப்பீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதுவும் வந்து KCI சர்டிஃபைடு டாக்ஸ் தான், அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து என்னோடய பிளட் லைன் தான் வந்து நிறைய இருக்குது. பேப்பரில் பார்த்தீங்கனாலே என்னோடய நேம் வரும். இதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ இன்னொரு ப்ரீடுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் அதுதான் சுவாவோ. இன்ட்ரெஸ்டட் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள், நம்ம பப்பீஸ் வந்து கொடுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், இதை விட அதாவது பீகிளே வந்து ஒரு சிலர் வந்து பெருசுன்னு சொல்லுவாங்க. அதை விட சின்ன ப்ரீட் அப்படின்னா இது ஒன்று இருக்குது. அதாவது இது மினியேச்சர் பிஞ்சரை விட ஸ்மால் ப்ரீடுங்க. இது ரொம்ப அஃபெக்ஷனான ஒரு டாகு, அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் சுவாவோனுடைய டீட்டெயில்ஸ். நம்ம அடுத்த ஒரு செக்மெண்ட்டில் அடுத்த ஒரு ப்ரீடை பற்றி நம்ம பார்ப்போம். சுவாவோ வந்து ஒரு கிரேட் வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் டாக். மில்லி இஸ் த ப்ரைட் ஆஃப் சுவாவோ. நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ப்ரீடை பற்றி பார்ப்போம். இட்ஸ் பை பை ஃப்ரம் பிரகாஷ் ஃப்ராங்க்லின் ஃபார் பெட் டியூப் தமிழ். இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து வேல்யூபுளாக இருந்திருக்கும். அதனால் எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம், பை பை.